அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறோம், அது ரைட் ஃபியூலா அல்லது கரெக்டான மைலேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா. ஸோ நாம் போடுற பெட்ரோல் வந்து சரியான பெட்ரோல் தானா, அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற பெட்ரோல் வந்து தரமான பெட்ரோல் தானா, இந்த விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ பெட்ரோலுடைய தரத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி. ஸோ அடர்த்திக்கும் பெட்ரோலுடைய தரத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் அடுத்தடுத்த கட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ டென்சிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிவைட் பை வால்யூம், அதாவது கிலோகிராம் டிவைட் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்தோடு இதை பார்ப்போம். ஒரு மீட்டர் அளவுடைய ஒரு கியூபை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், அதாவது ஒரு மீட்டர் அளவுடைய ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது அப்படி இருக்கும்போது இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 kg டிவைட் பை மீட்டர் கியூப். ஸோ இதுதான் ஒரு வாட்டருடைய டென்சிட்டி. மேலும் ஒரு மீட்டர் என்பது என்னென்னா 100 cm, மேலும் 3.28 feet, இதுதான் வந்து ஒரு மீட்டருக்கான அளவு. மேலும் ஒரு டென்சிட்டின்றது வந்து ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு தராசை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த தராசில் வந்து நான் முத 1 kg அளவுள்ள ஒரு பெட்ரோல் வைக்கிறேன். இதுக்கு சமமாக 1 kg அளவுள்ள ஒரு மற்றொரு பொருள் வைக்கிறேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மூட்டை. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வேற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 1 kg எடையுள்ள ஒரு பொருள். ஆனால் இதனுடைய வால்யூம், இதனுடைய சைஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். 1 kg எடைக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே சமயம் வெயிட் வந்து 1 kg அடர்த்தியாகவும் இருக்கும். ஆனால் பஞ்சு முட்டை பார்த்தீங்கன்னா 1 kg தான், ஆனால் அதோடைய ஷேப் அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதாவது அதனுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எடக்கல் வந்து 1 kg தான், ஆனால் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. பஞ்சு முட்டையும் 1 kg தான், ஆனால் பார்க்கும்போது பெருசாக இருக்குது. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டென்சிட்டிக்கும் வால்யூமுக்கும் என்ன தொடர்பு, ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த உதாரணத்தை காட்டினேன். ஸோ டென்சிட்டி அண்ட் வால்யூம் இது ரெண்டுமே வந்து என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே வந்து எதிர்ப்பரமானது, அதாவது ஆப்போசிட். டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், வால்யூம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளாக காட்டினேன். அதாவது எடக்கல் வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம், அதனால் வால்யூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பஞ்சு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஸோ அதனால் அதனுடைய வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டுக்கும் பெட்ரோலுடைய தரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது என்னன்னு நம்ம இப்போ அடுத்து செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட்டர் விஸ் ஆயில். இப்போ ஆயிலுடைய டென்சிட்டிக்கும் வாட்டருடைய டென்சிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸோ இது எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் வாட்டர் ப்ளஸ் ஆயில் எடுத்துக்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் தண்ணியில் வந்து ஆயில் வந்து மிதக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருடைய டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 kg மீட்டர் க்யூப். இதே ஆயிலுடைய டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 950 kg மீட்டர் க்யூப். ஸோ இதில் எது அதிகம், வாட்டருடைய டென்சிட்டி ரொம்ப அதிகம், அதனால் புயூர்ப்பு விசையின் காரணமாக அது கீழே தான் இருக்கும். ஆனால் ஆயிலுடைய டென்சிட்டி பார்த்திங்கன்னா வாட்டரோட ரொம்ப கம்மி, ஸோ அதனால் வாட்டருக்கு மேலே மிதக்குது. இதே கான்செப்ட் தான் கடலில் வந்து ஏதாவது எண்ணெய் கப்பல் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஆயில் வந்து கடலுக்குள்ளே கலக்காமல் கடல் மேலே மிதந்துட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இப்போ குரூட் ஆயில் பார்ப்போம். குரூட் ஆயிலுடைய டென்சிட்டி அண்ட் குரூட் ஆயிலிருந்து எப்படி பெட்ரோல், டீசல், தார் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். குரூட் ஆயில் என்று பார்க்கும்போது இதில் எல்லாமே காம்பினேஷன் தான் இருக்கும். இந்த குரூட் ஆயிலை வந்து நல்லா ஹெவியாக ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது இந்த குரூட் ஆயில் வந்து வேப்ரேஷனாக வெளியே வரும். இந்த வெளியே வரக்கூடிய இந்த வேப்ரேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் டெம்பரேச்சரில் வந்து கூல் பண்ணுவாங்க. அப்படி கூல் பண்ணும்போது ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் ஃபியூலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ தார், லூப்ரிகேஷன் ஆயில், ஃபியூல் ஆயில், டீசல், ஃபெரஃபின் அண்ட் கேசலின் அண்ட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வந்து அது ஃபியூலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் கூல் பண்ணும்போது அது கன்வெர்ட் ஆகிற ஆயில் வந்து குறிப்பிட்ட டென்சிட்டியில் இருக்கும். இப்போ டீசல் பார்த்தீங்கன்னா 820-860 kg மீட்டர் க்யூப் இந்த டென்சிட்டியில் இருக்கும். இந்த டென்சிட்டியில் இருந்தால் மட்டுமே அது டீசல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். மேலும் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 710-770, அதாவது 710-770 டென்சிட்டியில் இருக்கும். இந்த டென்சிட்டியில் இருந்தால் மட்டுமே அது வந்து பெட்ரோலியம் கேஸ். ஸோ இந்த டென்சிட்டியை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டென்சிட்டி வந்து மேலும் சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன்.
இப்போ டெம்பரேச்சர் வந்து டென்சிட்டியை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, டெம்பரேச்சர் வந்து டென்சிட்டியை வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்து அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்டருடைய டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு மீட்டர் கியூப் அளவில் ஒரு பொருளை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வாட்டருடைய டென்சிட்டி வந்து 1000 kg/m³ அப்படின்னு சொல்கிறேன். இதுவே அந்த வாட்டரை வந்து 100 °C நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாட்டரை 100 °C நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டருடைய டென்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 958.4 kg/m³ மாறிடும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஒரு பொருளுடைய டென்சிட்டியை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ 100 °C வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதனோட டென்சிட்டி 958.4 kg/m³ மாறுது. இதுவே இந்த டெம்பரேச்சர் வந்து ஃபியூலை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெட்ரோலியம் பங்க், அந்த பெட்ரோலியம் பங்க்குக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கில் வந்து நைட் டைமில் வந்து டேங்க்கை ஃபில்லப் பண்ணுறாங்க. அந்த சேம் டைம் அந்த டேங்க் வந்து பகல் டைம், அதுவும் மதிய டைமில் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து மறுபடியும் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஃபில்லப் பண்ணுது. ஸோ இதில் என்ன வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் அந்த டேங்க்கில் வந்து பெட்ரோல் ஏற்றிருக்காங்க, பெட்ரோல் பங்க்குக்கு அந்த டேங்க் ட்ராவல் ஆகி வந்து மறுபடியும் டே டைம் அதுவும் மதிய டைமில் வந்து அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஃபில் பண்ணும் போது என்ன ஆகுனா, ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20-25 தான் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இதே டே டைமில் பார்த்தீங்க அதுவும் பகலில் பார்த்தீங்கன்னா அப் டு 40-50, ஏன் நீங்கள் மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா 100 °C கூட 100 °C கூட டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். ஸோ இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா என்னாகும், அதாவது ஆஸ் பர் கான்செப்ட் பிரகாரம் 1 °C டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா 1000 L இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 1.2 L வந்து ஃபியூயல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஃபியூயல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும் அப்படின்னா அதோட டென்சிட்டி வந்து குறையும். ஃபியூல்ன்றது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வால்யூம். ஸோ அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம ஆஸ் பர் ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் பார்த்தோம், டென்சிட்டியும் வால்யூம் வந்து ஒன்றுக்கொன்று எதிர்ப்பரமானது, அதாவது ஆப்போசிட்டானது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி குறையும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் குறையும். ஸோ டெம்பரேச்சர் வந்து டென்சிட்டியை நல்லா அஃபெக்ட் பண்ணும். ஸோ நைட் டைமில் ஃபில்லப் பண்ணுற ஒரு பெட்ரோல் டேங்க் வந்து பகல் டைமில் ஒரு பெட்ரோல் பங்கில் ரீஃபில் பண்ணும்போது டெம்பரேச்சர் நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த டெம்பரேச்சரால் டென்சிட்டி வந்து குறையுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை வந்து பெட்ரோல் பங்க் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெம்பரேச்சருக்காகவே பெட்ரோல் பங்க்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டோரேஜ் டேங்கை வந்து பூமிக்கடியில் புதைச்சி வைப்பாங்க. ஸோ பூமிக்கடியில் புதைச்சி வைக்கிறதுக்கான மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெம்பரேச்சரை லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் வந்து அந்த பெட்ரோலியத்தை வந்து வெளியெடுத்து அதோடய டென்சிட்டியையும் அதனுடைய வால்யூமையும் மேலும் அதோடய டெம்பரேச்சரையும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொட்டீனாக தினமும் இதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எவ்ரி 1 °C டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா 1000 L இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கில் 1.2 L வந்து ஃபியூல் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் டென்சிட்டியும் குறையும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடும். ஸோ நீங்கள் பெட்ரோல் போடும்போது நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது டீசலாக இருந்தாலும் சரி இல்லை பெட்ரோலாக இருந்தாலும் சரி அதை டென்சிட்டி லெவலாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெட்ரோல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 710-770 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஒரு தரமான பெட்ரோல். சார் நான் நைட் டைமில் போட்டாலும் இல்லை டே டைமில் போட்டாலும் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னா, ரெண்டுமே வந்து சரியானதான், பட் அந்த டென்சிட்டி லெவலை நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஒருவேளை 770 அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அது கேசோலின் கிடையாது, அது நாப்தான். இன்கேஸ் 710 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெட்ரோலியம் கேஸ். ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா உங்கள் வண்டியுடைய மைலேஜ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். பட் நாம் போடுற பெட்ரோல் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆனால் டென்சிட்டி மாறுதல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியான மைலேஜ் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் டீசல் ஃபில்லப் பண்ணுறீங்க, உங்கள் லாரிக்கோ இல்லை உங்கள் காருக்கோ ஏதோ ஒரு டீசல் ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி வந்து 820-860 இருக்கா, நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நல்லா மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ பெட்ரோல் பங்கில் இந்த டென்சிட்டி தான் மெயின்டைன் பண்ணும். ஒருவேளை இந்த டென்சிட்டி மெயின்டைன் பண்ணாமல் அவங்க பெட்ரோல் பங்க் ரன் பண்ணாலும் சரி இல்லை டென்சிட்டி இல்லாமல் நீங்கள் டீசல் ஃபியூயல் ஃபில்லப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தரமான ஒரு ஃபியூயலாக இருக்காது. ஸோ இதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்காது. ஒருவேளை 860 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபியூயல் ஆயில், அது வந்து டீசல் கிடையாது. ஒருவேளை 820 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெராஃபின், அது வந்து டீசல் கிடையாது. ஸோ இந்த டென்சிட்டி லெவலை விட அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகக்கூடாது, இந்த லெவல்குள்ளே தான் இருக்கணும். இந்த லெவல்குள்ளே இருக்கிற ஒரு ஃபியூவலை தான் அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வண்டிக்கு பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் டீசலோ பெட்ரோலோ போடும்போது இந்த மானிட்டரில் டென்சிட்டி லெவலை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அது மாதிரி இருந்தால் மட்டுமே அது தரமான பெட்ரோல்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.